மீண்டும் ஒரு வகுப்பில் நாங்கள் சந்திக்கின்றோம். சென்ற வாரம் இந்த கணக்கு தான் உங்களுக்கு நான் போர்டில் காட்டியிருந்தேன். அப்போ நான் சொல்லியும் இருந்தேன், அந்த வகுப்பை மிஸ் பண்ணால் பரவாயில்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொல்லுங்க, இப்போ நான் எடுக்க போகிற இந்த வகுப்பை மிஸ் பண்ண வேணாட்டு. ஏன்னா முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும், கம்பெனி வந்து அப்செட் ஆகி நீங்களோ பரீட்சை மண்டபத்தில் எனக்கு தெரிஞ்சு கையெல்லாம் பேத்து பெண் எல்லாம் போட்டு எழுத இல்லாமல் சரியாக கஷ்டப்படுவீங்க, அதால் அப்செட் ஆகிடுங்க. அடுத்த நாள் கனியமாக அக்கௌண்டிங் கடைசியாக தான் நடக்கிற டைன் ரோல் ப்ரொப்போசல் டைன் ரோல் வந்துட்டு தாக்கும், அதுலேயும் கடைசியாக தெரியல. ஆனால் மற்ற படத்தையும் கூட போட்டு இருந்தாச்சு பின்னுக்கு தான் நடந்தான். கம்பெனி மிக முக்கியம், அப்போ வடிவாக பார்த்துக்கொள்ளுங்களா. சரி, அப்போ நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அண்டை மிஸ் பண்ணியிருந்தா பொது தேவைக்கான நிதிக்குற்றுக்குரிய கணக்கை ரெண்டா முதலாம் கணக்கு, அது பரிச்சமே தந்துருக்கு, கொஞ்சம் செம்மையாக்கள் இருக்குது, இந்த செம்மையாக டக் டக் டக்குன்னு பாய்ச்சி விட்றேன், அண்டைக்கும் பாய்ச்சினேன். அதாவது எனக்கு அந்த தொகுப்பை சொல்லி விட்றேன். இது வந்து 4 வருஷ குத்தகையாக, சொத்தினுடைய ஆயுள் 4, இப்போ 4 பிரித்தா தேய் வரும். அடுத்த சீர்மதிப்பு பெறுமதி சைபர் வெட்டி பார்த்தா 5000 6000 தெரியுது. ஆனால் சைபர் வெட்டி செய்கிற மாதிரி என்னென்னா இங்கே சைபர் போட்டிருக்கு, இங்கே வெட்டி இருக்க அப்போ இங்கேயும் வெட்டோம். அதேமாதிரி நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களில் நீ 3 சைபர் வெட்டுற மாதிரி வராது, வேற வேற பணவீக்கம் தானே, மில்லியன் என்று தான் பெருமை நினைக்கிறேன், வேற வேற பணவீக்கம் தானே. கோவிட் இன்னும் இந்த வருஷம் வண்டி இல்லை, இனி வரும் காலங்களில் இந்த 3 சைபர் விளையாட்டு முடிஞ்சிடும், மில்லியனுக்கு வந்து மில்லியன்டா 6 சைபர் வெட்டி வரும். ஏண்டா நீங்கள் கவலைப்படணும், அந்தளவுக்கு பணவீக்கப்பட்டு சரானே. அது இலங்கையில் தானே இருக்கா அந்த சம்பவத்தை நான் பணவீக்கத்துக்கு, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் அது ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இலங்கை வந்து முதல் முதலாக 5000 ரூபா அச்சுட்டார், 5000 ரூபா அச்சுட்டு பார்லிமெண்ட்டில் சொல்லி சந்தோஷப்பட்டவர் நிதியமைச்சர் நினைக்கிறேன். அதாவது உலகத்திலேயே அதிகூடிய பெருமதிக்கு காசு அடித்தாக்கள் நாங்கள்லான் சந்தோஷப்படக்கூடாது, அது வந்து பணவீக்கம். ஏன்னா கொரோனா வேலை குறைதண்டர்த்தம், அதுக்கு சந்தோஷப்படக்கூடாது. அப்படி பார்த்தா உலகத்திலேயே பணவீக்கைக்கு சந்தோஷப்பட்ட நாடு நாங்கள்ல, மற்றவள தான் சும்மா பார்ப்போம் சரி. ஆகவே அப்போ கவனி, அப்போ இனி வரும் காலங்களில் 1000 ரெண்டு பேர் அது 3 சேவர், மில்லியன் 2 பேர், 6 சேவர் வெட்ட வேண்டி வரும். ஆனால் இது பார்ப்போம், இதில் 5000 ஏதோ அது தெரியுந்தானே சீர்மதிப்பண்டா 2 பேர் சந்தித்து விலையை பேசுகிறதா, ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது, ஆனால் அந்த பொருளை பற்றி அறிவு இருக்கணும், விருப்பம் இருக்கணும். அதான் அது கன எல்லா அநேகமான எல்கேஸ்லையும் இந்த நோட்ஸ் இருக்குது. இந்த சரி, அடுத்த குறைந்தபட்ச குத்தகை கொடுப்பட இச்சை பெறுமதி, இச்சை பெறுமதி ப்ரெசன்ட் வேலை, அப்போ இதுதான் சொத்தினுடைய இச்சை பெறுமதி. அந்த குறைந்தபட்சமாக நான் குத்தகை கொடுக்குறதுனுடைய இப்போத்தை பெறுமதி அதானே பதிய பெறும் அநேகமாக, அதான் கீழே வரப்போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி பார்த்தாலும் குத்தகையை நாங்கள் மொத்தமாக கட்டி முடியக்க இந்த சைபரை விட்டு பார்த்தால் 6000 ரூபா கட்டணும், அதெல்லாம் வட்டி கட்டியெல்லாம் சேர்த்தல இச்சை பெருமைன்றது இப்போத்தை ப்ரெசன்ட் வேலையாக 6000 கட்டணும் மொத்தமாக. 15% ஏதோ கழிவு காரணியாக்கும், அது வட்டியுமா தான். குத்தகை உடன்படிக்கை பிரகாரம் 1200 ரூபா குத்தகை ஏற்படுத்தினோன்னு கொடுக்கணும். ரெண்டா ஆரம்பத்தில் குத்தகை கெடுத்தவன் இந்த ஆரம்பத்தில், ஆகவே ஆரம்பத்தில் 1200 ரூபா கொடுத்துருவோம். அப்போ அது கடன் இல்லையே, அது பொறுப்பு இல்லையே, ஏ கொடுத்தவன் 1000, அப்போ அது பொறுப்பு இல்லை. இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு பண்டைக்கெல்லாம் நான் எங்களை வீட்டுக்கிட்ட அன்றைக்கு ஒரு கொஞ்சம் காசாக புக்கரிக்கு இருந்தது பக்கத்து கடை 2-3 வீடு தள்ளி போனேன், ஏதோ கன சாமான் வாங்கி விட்டேன் போன இடத்துல, அவர் ஏதோ சொன்னேன் கணக்கேண்டு நான் கொண்டு போன காசு காணாது, அவர் ஏதோ சொல்லி போட்டு ஏதோ 800 சொன்னார். ஆனால் என்னட்டு 500 ரூபா தான் கிடந்தது பக்கத்து கடை தான். அப்போ அண்ணன் அப்புறம் நான் 300 ரூபா அது மாதம் கொண்டு போங்க, அது பிரச்சனை இல்லை, 300 ரூபா அப்புறம் நான் தாரேன். ஒரு 4-5 நாளாக போச்சு, வீட்டை சொன்னேன் 300 ரூபா கொடுக்கணும்னா மறந்து போனேன். அன்றைக்கு ஒரு நாள் ஞாபகம் வந்தது, நல்ல போயிட்டு கேட்டேன், வீட்டுக்கார தந்தவை ஒன்று இல்லை சார், அப்போ 300 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அப்போ மொத்தம் 800 ரூபாயில் 300 ரூபா 500 ரூபா முதலே கொடுத்துட்டேன்னா கடன் 300 தான், திருப்பி கொண்டு 800 ரூபா கொடுக்கறது நான் பேன் இல்லை, அவர் வாங்குறதுக்கு அவருக்கு மெக்ஸும் தெரியாமல் இல்லை. ஆகவே இது கடன் அல்ல, எது கடன் இல்லை, 1200 ரூபா அது கடன் இல்லை, கட்டியாச்சு. பிறகு எப்படி கட்டுறேன்டா, இந்த முதல் அறிக்கைடுங்கால இறுதியில் தொடங்கி 4 சவதவணை கட்டுறாங்களா, மிச்ச காசு கட்டுறது, மிச்ச காசு பிறகு கட்டுறது 4 தவணை. இந்த இந்த இது இந்த இயரே தொடங்கிடும், கடைசியில் ஆரம்பத்தில் வாங்கிட்டேன். முதலாம் அட்வான்ஸாக கொடுத்த காசும் முதலாவது தவணை கட்டின 1200 சேர்ந்து 1200 முதலாம் தவணை வேறு இங்கே இருக்காம் 2400. அப்போ உங்களுக்கே அது அண்டர்ஸ்டுட் இல்லை ஏஞ்சலுங்க, ஆகும் உடனே 1200 கொடுக்கணும், 1200. ஆனால் 2400 இருக்குது, அப்படி என்ன 1200 தானே கொடுத்துருக்கு. அப்போ உங்களுக்கு விளங்கிட்டது, இப்போ
ஒவ்வொரு தவிர நயமாயிரத்தி இருநூறு அந்த புடிது அந்த ஜருங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சு கொண்டிருப்பீங்க செய்யணுண்டு வாழ்கிறதுண்டு. அவர் ஒரு மறைமுகமாக ஒரு பொடியே தந்துட்டார். ரெண்டாயிரத்தி ஆறு இருக்கு அட்வான்ஸாக 1200 கட்டுறது. அப்போ முதலாம் தவணை கட்டியாச்சாம். அப்போ அது 1200 தான் இருக்கும். அப்புறம் நான் இப்படி கணக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. செந்திலும் கவுண்டமணியும் நடிகர் அண்ணே அந்த ஒரு மூ என்ன நடக்க வேண்டாம். செந்தில் வந்து கவுண்டமணி 2 ரூபா ஏதோ கொடுத்து விடும் வாழைப்பழம் வாங்கிடுவாங்க. அப்போ ஃபேமஸ் பகுதி செந்தில் போய் என்ன செய்ய வேண்டாம் 2 வாழைப்பழத்தை வாங்கி ஒன்று 50 சமாக்கும் அல்ல 2 ரூபா கொடுத்து விடும் நினைக்கிறேன். 1 ரூபா இவர் 2 வாங்கி கொண்டே சாப்பிட்டு 1 மட்டும் பெறுவார். கவுண்டமணி கேட்கும் இங்கே வா கொம்படி தலையா இங்கே வா கொம்படி தலையா ஒரு வாழைப்பழம் என்ன விலை 1 ரூபா இப்படி தான் செந்தில் கேட்கும். அப்போ நான் எவ்வளோ வந்து நான் 10 ரூபா தந்தீங்க. அப்போ 1 ரூபாய்க்கு 1 வாழைப்பழம் இங்கே இருக்குது. மற்ற வாழைப்பழம் அங்கே அண்ணன் மற்றதான் அண்ணன் இது டேய் கொம்படி தலையா கேடுறா 1 வாழைப்பழம் 1 ரூபா 10 ரூபா வந்தான். 1 வாழைப்பழம் கொண்டு வந்தேன் மற்ற எங்கே அது சாப்பிட்டு சேர்ந்து அண்ணன் மற்றதான இரண்டு அதோட செந்தில் கலைக்கிறான் வேலை கவுண்ட பண்ணி காடியோடு கலைச்சி கொண்டு தெரியும். நல்ல ஜோக் ரசிக்க கூட ஃபேமஸ் ஜோக் அது வேர்ல்ட் ஃபேமஸ் ஜோக். அதே மாதிரி இருக்கோ ஒரு அவங்களுக்கு நான் பழங்கப்படுத்துகிறேன் அண்ணே அண்ணே ஜெயமான் சார் 2400 ரூபா இருக்குது அதில் 1100 ரூபா போனால் மிச்சம் 1100 ரூபா நீங்கள் கேட்பீங்க சார் அந்த 1100 ரூபா 2600 அப்படி இல்லைங்க படிவா கவனிங்க நான் கவுண்டமணியும் இல்லை நீங்கள் செந்திலும் இல்லை அல்ல நீங்கள் செந்திலும் இல்லை நான் கவுண்டமணியும் இல்லை படிவா கவனி 2400 ரூபா கட்டப்பட்டு வர விலை இருக்குது. 2100 ரூபாவில் கட்டப்பட்டு வர விலை இருக்குது. அதில் அட்வான்ஸ் வந்து 1100 ரூபா பே பண்ணாண்டு நடக்கு. அதை கழித்தால் மற்றது 1100 ரூபா நான் இப்போ தவணை கண்ணேன். அவள் விளங்கிட்டு இல்லை நான் சமதவணை கண்ணம் 1000 கண்டா ஒவ்வொரு தவணையும் 1200 ரூபா சரியாக அந்த வாழைப்பழக்கம் தான் கழித்தாலும் 1100 ரூபா வருது. அப்போ சினிமாவை படிப்போட சேர்த்து லிங்க் பண்ணினீங்கன்னா மிக இலவுவானது. எந்த படம் பார்த்தாலும் அதில் படிப்பில் என்ன இருக்குது. சரி அண்ணே நான் ஒரு கிடையில் ஒரு படம் பார்த்தனா ஜோதிகார படத்தில் பேர் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட சாட்டை போன்றது. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். இந்த பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் படம் பார்க்க போகிறீங்கண்டா டீச்சர்ஸும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய இந்தியன் படத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சாட்டை டீச்சர்ஸும் பார்க்கணும் ஸ்டூடெண்ட்டும் பார்க்கணும் படம். அடுத்தது நண்பரோ நண்பர்கள்ன்ற விஜயட படம் படிப்பு தொடர்பாக கட்டாயம் பார்க்கணும். இது ரெண்டும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். அதோட பள்ளிக்கூடங்கள் அப்பா அப்படிலாம் கணக்கு கிடையாது. இந்த ரெண்டும் மாணவரும் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் 3 பேரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். சரி அந்தொரு படம் ஒன்று பார்த்தோன்னா பேர் வந்தால் ஜோதிகா நடித்தா அவன் கிட்டத்தட்ட அதே பாணியில் டீச்சராக நடிக்கிறா. அவள் ஒரு கட்டத்தில் அவள் அந்த ஃப்ரெண்ட்ஸாக பழகிறான். எனக்கு மாதிரி தான் விருப்பம். நானும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறேன். நான் ஆக தோளில் கை ஓரளவுக்கு போக மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஓடும் புளியம் பழந்தேன். சரிண்ணே அவள் ஜோதிகா ஒரு படத்தில் பழகிறான் பொம்பளை பிள்ளைகளோட பழகைக்க அது ஒரு பிள்ளைக்கு அந்த பஸ்ஸில் போயிக்க ஒரு சின்ன பொடியன்னு லவ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வருது லைட்டாக. பின்ன மற்றவ டீச்சருக்கு சொல்லி போடுது இவன் கொஞ்சம் இப்படி இருக்கிறான். டீச்சர் வடிவார விளக்கம் ஒன்று கொடுக்குறான். இது 17-18 வயசு தான். அதாவது பிள்ளை இப்போ உங்களுக்கு இது எத்தனை கல் மாதிரி இருக்கும் இது இது ஒரு சின்ன ஒரு மினிமினி பூச்சி மாதிரி இந்த விஷயம். ஆனால் இதையும் நீங்கள் தாண்டி படித்து முன்னேறி போனீங்கன்னா அவங்கவுங்களும் பெரிய புதையலையே காத்திருக்கு. என்னத்துக்கு இந்த சின்ன சின்ன ரத்தின கல்லோ அல்லது சின்ன சின்ன மின்மினி பூச்சியிலே மினக்கறீங்க. அது டீனேஜ் வயசில் வர ப்ராப்ளம் தான். இது பெரிய பிரச்சனையே இல்லை. இது வெறும் 18 வயசில் இப்படி காதல் பிரச்சனைகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறே இல்லைன்னா அதுக்கு அதை வருத்தம் கொண்டேத்தம். குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்க பேரன் நீங்கள் கோயிக்காங்க உண்மையாக சொல்கிறேன். உங்களோட பிள்ளை இப்படியான பிரச்சனைகள் வேறே இல்லைன்னா டாக்டர் டாக்டரோட கொண்டே காட்டுவோம். டாக்டர் டாக்டர் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சரிண்ணே அதான் ஃபேக்ட். இதை நீங்கள் கோவிச்சால் ஆவணம் செய்யலாது. ஆகவே அது வரும் கண்டிப்பாக வரும். பேரண்ட்ஸே யோசிச்சு பாருங்க பாபம். நீங்கள் 18 வயசு 19 வயசு இருக்கீங்க என்ன செய்யறீங்க. அதைத்தாண்டி தான் பிள்ளையும் பெறும். அதே தான் நானும் நானும் 18-19 வயசில் இருக்கேங்க. நாங்களும் அப்படி தான். இப்போ நானெல்லாம் மதில் ஏறி இருந்து பாடி விட்டுருக்கோம். நான் அந்த வயசில் அது பாடி விளையாடு பிள்ளை உண்மை. நாங்கள் எல்லாம் நான் நோமல் ஓப்பில் எல்லாம் சொல்கிறேன். நான் இதில் எல்லாம் சொல்லலாது மதில் ஏறி இருந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் பாடி விட்டுருக்கோம். அது அந்த காலம் அது அந்த வயசு. இப்போ நான் ஏறி இருந்து இந்த டான் டிவி அதெல்லாம் வந்தால் பிறகு கூட டீச்சராக வந்தால் பிறகு நான் ஒரு மதில் ஏறி இருந்தால் வர பொம்பளை பிள்ளைகள் பாடிவிட்டு கொண்டதாக அப்படி இருக்கும். அது அது அந்தந்த காலத்தில் அது செய்வோம். சரி ஆனால் இது ஒரு பெரிய விஷயமாக பேரண்ட்ஸ் எடுத்துக்கொள்ள கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நானும் ஒரு பேரன் எனக்கு 3 பிள்ளை இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. தனியாக படிப்பு இந்த புத்தகத்துக்கு இதோ இந்த டான் டிவி ப்ரோக்ராம் பார் அதை இப்போ உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் கல்வி சேவையில் என்னோட சேர்த்து நேச்சர் வச்சுன்னா 4 அக்கௌண்டிங் 4 பேர் செய்கிறவன் என்னோட சேர்த்து
அப்போ அதிக விஷயங்களே நீங்கள் தலையில் எடுத்து போட இப்போ செய்ததை பாருங்க. எந்தெந்த டீச்சர்ஸ் படிப்பிக்கிறவங்களுக்கு விளக்கமாக இருக்குது தெளிவாக இருக்குண்டா அதுகளை பார்த்துக்கொள்ளணும். எல்லா டியூட்டையும் தூக்கி போட்டு அதுக்குள்ளே ஒழிச்சு நான் அந்த டான் டிவி ப்ரோக்ராம்லேயே சொன்னேன், இப்படி அதிக டியூட்ஸுகளாக அதிக இதாக நீங்கள் டஸ்ட்பின் இல்லையே கூட மூளை டூ மச்சாக இருந்தாலும் பிரச்சனை, டூ மச்சாக இருந்தாலும் நீங்கள் சரியான அளவுக்கு மிஞ்சினா நம்ம தான் ஒன்று டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். அவள் எல்லா விஷயமும் டூ மச்சாக கொடுக்காங்க பிள்ளைகளுக்கு, அவை அழுத்தத்தேன் டூ மச்சாக கொடுக்க முடிஞ்சா போட படி 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 கம்பேரிங் பக்கத்து வீட்டு பிள்ளையோட பார் அந்த சங்கச்சபங்களை பார் மகனை பார் இப்படி படிக்கிறான். நீ விடுக்கிறிய டிவிக்கு முன்னால் கிந்தி கொண்டிருக்கிறேன், ஒரு படி மேலே போய் சில பேர் மூதேவி ரெண்டு கூட பேசுகிறது. ஆகவே தவித்து கொள்ளுங்கள், கம்பேரிங் வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அதுக்காக புள்ள பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் இதுதான் சான்ஸ் என்று பயன்படுத்தி ரிலாக்ஸ் என்று ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சமாவது நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி படியுங்க, அது பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிண்ணே ரைட், அப்போ நாங்கள் தொடர்ந்து இதை பார்ப்போம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதிலேயே உங்களுக்கு புடி தந்துட்டு தானே, திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு யோசிக்க வேணாம், புடி தரீன் அவை 2400 1200 அட்வான்ஸ் வேணால் மிச்சம் தானே தவணை, தவணை சமனண்டா இனி எல்லா தவணையும் 1200 வேறு வழியில் நீங்கள் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இதே மாதிரி ஒரு நான் நினைக்கிறேன் 91-92 பாஸ் பேப்பரில் இந்த தொங்கல் கணக்குன்ற பாடத்தில் எனக்கு சரியான சிரிப்பு கேள்வி வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன்டா உங்கள்கிட்ட, எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால், எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலடியே நான் பார்க்கணும் எட்டுக்கால், அது எப்படி கேட்டிருக்கேன்டா தொங்கல் வடிவா பாருங்கள் 2-3 வயசு பேப்பரில் அப்படி இருக்கு. சம்பளம் உதாரணத்தை சொல்கிறேன், சம்பளம் 2000, சம்பளக்கணக்கில் வரவில் பதிவதற்கு பதிலாக செலவில் பதியப்பட்டது. புரிய என்னப்பா சொல்லி தந்தாச்சு, வரவில் நான் பதிய வேணும் எப்படி சொல்லணும் அந்த கணக்கை, சம்பளம் 2000 சம்பள கணக்கு செலவில் பதியப்பட்டது. ரெண்டா மாணவர்கள் தெரியும் தான், அதே கூட காட்டி தந்த மாதிரி தானே, ஏன் செலவில் பதிஞ்சேன்னா பிழை ஏண்டா வரவில் பதியணும்னு தெரியும், அதை எப்படி இன்னும் கஷ்டமாக்கலாம். சம்பளம் 2000 சம்பள கணக்கில் பிழையான பக்கம் பதியப்பட்டது என்று சொன்னால் மாணவருக்கு சரியான பக்கம் தெரியாது பிரச்சனை. ஆனால் சம்பளம் 2000 சம்பளக்கணக்கில் வரவில் பதிய வேண்டியதுக்கு பதிலாக செலவில் பதியப்பட்டது, இது எப்படி இருக்குது வடிவேல் யாரும் கல்லை கிடச்சி கொண்டு இப்போ அவன் உள்ளே போய் ஒழிச்சிட்டு சொல்லுவான் சொல்லா சொல்ல வடிவே சொல்லும், நான் சொல்ல மாட்டேன் அவர் உள்ளுக்கு நிற்கிறாரன்ட்டு சொல்ல மாட்டேன் ரெண்டா அந்த மாதிரில இருக்குது இந்த கணக்கு செட்டிங், அது மாதிரி தானே இது சரியான விளங்கிட்டேன். ஆகவே பரிச்சை பேப்பரில் கணக்கு ஓட்டைகள் இருக்கும், அந்த ஓட்டைக்காரன் நாங்கள் அங்கே டார்கெட் அக்கௌண்டிங்கு 100 எடுக்கலாம் வடிவா மேட்ச் தானே ரைட் ஓகே இதுக்கு வாங்க என்னை காட்டி அதுவும் விளங்கியிருக்கும். அடுத்தது என்ன நடந்திருக்குன்னா ஒரு தவறு நடந்திருக்கு, இந்த காசு கொடுப்பளவு இருக்கல்லோ சொத்து பயன்பாட்டு உரிமையில் பதிகிறதென்றால் என்ன மொத்தமாக பதியணும், அவனுடைய மொத்த இச்சைப்பருமதி இல்லை பதியணும். இவர் அட்வான்ஸ் கொடுத்து 1200 பதிஞ்சிருந்தால் சரி, ஏன் சொத்து தானே வெறும், அப்போ காசில் செலவு சொத்து பயன்பாட்டு உரிமை கணக்கு வரும் அது சரி 1200 சொத்து தானே வரும். ஆனால் மற்ற தவணையை கொண்டு அதில் பதியக்கூடாது, தவணைக்கு என்ன பதிவு காசு செலவு கொடுக்கும் அதி கணக்கு இல்லை வரவு முதலாவது பதிவு சரி 1200 சரி மற்ற 1200 பிள்ளை சொத்து வாங்கிக்க காசு செலவு சொத்து பயன்பாட்டு உரிமை வரவு செலவு 1200 மற்ற 1200 கொண்டு அங்கே பதியில் தவணை கொடுத்து போட்டு காசில் செலவு வச்சு குத்தகை கொடுக்கும் அதி கணக்கில் இல்லை வர வச்சுருக்கணும் அதுபோல் அதாவது கம்பெனியில் செம்மையாக்கலாக விரைக்க இப்படி தான் பெறும், அதுதான் இந்த கணக்கை நான் எடுத்துகிறேன். அதுக்கும் சும்மா கணக்கு இல்லை பிள்ளைகள், சார்ட்டட்னா உங்களுக்கு தெரியும் சிஏ, சிஏன்டா என்ன நடக்குது இலங்கையில் அவர்கள்லாம் ப்ரொஃபஷனல் சார்ட்டர் அக்கௌண்ட்டை உருவாக்குற நிறுவனம், எல்கேஎஸ் எழுதுறதில் முக்கிய பங்கு, எஸ்எல்எஃப்ஆர் எழுதுறதெல்லாம் அவர்கள்லாம் இந்த பிரச்சனை ஆயுசர் என்ன போக சொன்னால் போன கிழமை சொன்னான் போன சார் ஞாயிற்றுக்கிழமை என்ன அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நேரில் முறையில் வரிக்கு முன் லாபம் என்றதான் சரி நான் சொல்கிறது, ஆனால் வரி வட்டிக்கு முன் லாபம் என்று படிப்பித்து கொண்டிருக்கார்கள் இப்போவும், அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அங்கே எல்லாம் நடந்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியும் சரியானே, அது மட்டும் கேள்விப்படுறேன் ஆகவே முடிவை பார்ப்போம் என்ன மாதிரி சரி வெயிட் அண்ட் சி மாணவர்கள் சரி ஓகே. ஆகவே சிஏ சிஏ பேப்பர்ன்றா நீங்கள் கொண்ட வழியாக வழங்கிக் கொள்ளணும், இந்த சார்ட்டட் பேப்பரை தழுவி ஏலுக்கு பேப்பர் செட் பண்ணுறது தான் கூட, ஏண்டா ஏஎல் சிலபஸ் சார்ட்டடுக்கு இருக்குது, அப்போ இருந்தால் அந்த கேள்வியை எடுத்து போட்டால் செட் பண்ணுறாக்களுக்கு கொஞ்சம் ஈஸி தானே, ஏன் அதே கேள்வியை போட்டு கொஞ்சம் தொகையை மாற்றி ஸ்கீமை மாற்றி விடலாம் தான் ஸ்டாண்டர்டு நல்லது தான். ஆகவே இப்படியான கணக்குகளை தான் நீங்கள் செய்து பார்க்கணும், சிஏ சீமா ஏசிசி அக்கா லண்டன்
ஆக கடைசியாக லபிலிட்டி செய்து பார்க்கலாம். அதுக்கும் ஸ்ரீலங்கன் டபிலிட்டி, அதை விட கொஞ்சம் நல்ல லண்டன் டபிலிட்டி. இதுகளை செய்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு ஓகே. நான் முதலையும் சொன்னேன், நீங்கள் பாஸ் பேப்பரை செய்து பார்த்துருக்கீங்க, அந்த பேரே பாஸ் பேப்பர். முடிஞ்சே நினைப்பா திரும்பி வரும், முடிஞ்சே திருப்பி எடுக்கல. இப்போ கொஞ்சத்துக்கு முதல் நான் டீ குடித்தேன், நான் கொஞ்சத்துக்கு முதல் அதில் நான் திருப்பி எடுக்கிறேன், திருப்பி எடுக்கல, சக்தி தான் எடுக்கலை. அல்லது அவுட்புட், அதாவது இப்போ ஜூரின் பாஸ் பண்ணிக்கா டீ டீயாக போகாது, அப்படியும் அவுட்புட் வேணும் தான். ஆகவே முடிஞ்சால் முடிஞ்சான் அது பாஸ் பேப்பர் செய்து பார்ப்போம். ஆனால் ஃபியூச்சர் பேப்பர் அதுகளெலாம் இதுகளை செய்து பார்க்கணும். சரானே, ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கணக்கு வரப்போம். குத்தகை கடன் அட்டவணை வளமையாக வந்து கொண்டு இருக்கு. அந்த சரக்கீஸ் மேலே மேற விளையாட்டு தான் அப்போது சொன்னேன், அப்போது வந்து போன ஞாயிறு சொன்னேன். குத்தகை கடன் அட்டவணை, அதில் அந்த முதல் வருஷ இறுதியில் கடன் என்ன, முதல் வருஷ இறுதியில் கடன் என்னன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நீங்கள் அதில் 4,626 ரூபா மொத்தமாக நீங்கள் இச்சை பெறுவது. ஆனால் நீங்கள் அந்த இச்சை பெறுவது இருக்கல்லோ, அப்போ எங்களுடைய கடனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, அந்த அமௌண்ட் எனக்கு பெருசாக தெரியவில்லை, அதில் என்ன பிரச்சனை வருமென்று சொன்னால் அது கடன் இல்லை, அட்வான்ஸாக கொடுத்தது கடன் இல்லை. அப்போ அந்த அட்வான்ஸாக கொடுத்த தொகை கடனுக்க வராது. சரானே, அதை விட்ட மிச்ச தொகை இருக்குது. வருடாந்த கொடுப்பனவு உங்களுக்கு தெரியும், 1,200 ரூபா கொடுக்கினேன் இது முதலாம் வருஷ இறுதியிலேயே. ஆகவே இந்த கடன் தொகைக்கான வட்டி இருக்கும், இந்த கடன் தொகைக்கான வட்டி, வட்டி வீதம் சொல்லி 15% ஏதோ ஒன்று நிற்கிறேன், அது முன்னுக்கு சொல்லியிருக்கு, அந்த வட்டி இதுக்குள்ளே இருக்கும், இந்த கடன் தொகைக்கான வட்டி. அப்போ இந்த வட்டியும் இந்த தவணை பணத்துக்கு இருக்குமல்லோ, இந்த கடனுக்கான வட்டி, இதை கழித்து வர்றது தான் கடனால குறையும், குத்தகை பொறுப்பால் குறையும். அதை முதல் பார்த்தாட்டோனா இந்த மொத்த பொறுப்பில் இந்த கடனால் தவணை கட்டுறதால குறைய போதும், முதலாம் தவணை கட்டுறதால அது இது, அதை கழிச்சா இறுதி பொறுப்பு வரும் முதலாம் வருஷ இறுதியில். முதலாம் வருஷத்தில் நான் முதலாக கட்டியிருப்போம். இனி இந்த அங்கே இறுதி பொறுப்பு, இந்த ஆரம்ப பொறுப்பு, பிறகு இதுக்குரிய வட்டி இதில் இருக்கும். அடுத்த தவணையும் 1,200 தானே, ஆகவே அதை கழிச்சா எவ்வளோ இது கட்டுற மண்டி வரும் கடனால், கழிச்சு விட்டால் இறுதி பொறுப்பு வரும் அடுத்த வருஷம். ஏன் நான் இதோட நிப்பாட்டிட்டேன், 4 வருஷத்துக்கு போயில்லை, இதெல்லாம் நாங்கள் அறிக்கை எடுங்காலத்தை முடிக்க போகிறோம். அதில் நடைமுறை பொறுப்பு அவ்வளவு, நடைமுறை எல்லா பொறுப்பு அவ்வளோன்னு கண்டுபிடிச்சா கண்ணு காணும் தானே, அங்கங்கால வருஷங்களில் தேவையில்லை தான். அதான் இந்த அட்டவணையை 2 வருஷம் நிப்பாட்டு. இனி பொது நான் குறிப்பு நான் எழுதுறேன், பரீட்சைக்கு கேட்குறேன் இல்லை பொது நான் குறிப்பு, ஆனால் நான் இதை எழுதி காட்டுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கா. என்னண்டா, இச்சை பெறுமதி ஆரம்ப பொறுப்பு, ஆரம்ப பொறுப்பு இச்சை பெறுமதி. அப்போ இச்சை பெறுமதியினுடைய ஆரம்ப பொறுப்புக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு 4,000 ஏதோ சொச்சம் கிடக்கு, ஆனால் 1,200 ரூபா கொடுத்தாச்சு முதலே, ஆக மிச்சம் தானே பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு உண்மையில் என்ன சொத்து உங்களுக்கு வரும் அந்த பொறுப்புக்கு. அப்போ சொத்து மிச்சத்துக்கு இட்டை பெருமையில் அந்த அட்வான்ஸை கழிச்சு மொத்த இட்டை பெருமை அது அந்த. அப்போ சொத்து பயன்பாட்டு உரிமை வர உங்களுக்கு தெரியும் தானே சொத்து வரும். முதல் படித்தோம், எத்தனை நேரம் படிக்கிறது, ஒரு கம்பியில் அளவாங்கில மாடை கட்டி விட்டால் அது ரவுண்ட் ரவுண்டாக தான் மேய்ஞ்சி கொண்டு இருக்கும், அப்படி திருப்பி திருப்பி நாங்கள் மேய்ஞ்சி கொண்டு இருக்கல, அது அதெல்லாம் கடைதான் சொல்லியாச்சு. கண்டினியூவாக பார்க்குற ஆக்களுக்கு தெரியும், இன்றைக்கு வந்து ஜாயின் பண்ணால் நீங்கள் பழைய மாணவர்கிட்ட யூடியூப்பை கேட்டு அதில் பாருங்கள் போய். சரி, ஆகவே சொத்து பயன்பாட்டு உரிமை வர எது இட்டை பெறுமையில் அட்வான்ஸை கழிச்சேன் அது கொடுக்கத்தானே வேணும், குத்தகை கொடுக்குமதி செலவு கடப்பாடன்னு எழுதுவார்கள் முதல் கிளாஸில் சொல்லிட்டு அப்படி எழுதுவோம் கட்டாயம் இல்லை. ஆகவே விளம்பரம் எழுதத்தானே வேணும், நான் போன கிளாஸுக்கு முதல் கிளாஸ் சொன்னேன் அலம்பல் என்று நான் சொல்கிறேன், நான் அதுக்கு உதாரணம் எல்லாம் சொன்னான், ஃப்ரான்ஸில் இருக்க எழுத்தாளர் இம்மென்று புக் எழுதினார், நாங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஆமா போடுறாக்கள். ஆகவே இது விளம்பல் நான் அலம்பல் என்று சொல்கிறேன், ஆரம்ப பொறுப்பு அந்த இட்டை பெருமையில் அட்வான்ஸ் பொறுப்பு இல்லை அதை கழிச்ச மிச்சம். அடுத்தது என்ன, வன்னியர் கழிய அந்த அறிக்கடுங்கால இறுதியில் வட்டி பதியும், இந்த வட்டி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க முதல்ல சைபர் வட்டி சேரும், அந்த வட்டிக்கு உங்களுக்கு தெரியும் தானே வட்டி வரவு இருக்குது, அந்த அவருக்கு தான் கொடுக்கணும், குத்தகை கொடுக்குமே தானே செலவு. அதை முதல் பார்த்தோம், திருப்பி திருப்பியே பார்த்தோன்னு இருந்தோம், முதல் ரெண்டு போனலாம் வட்டி வர போனலாமே இல்லை, 3 நாளுமே பார்க்குறோம் ஒரு வட்டி வரவை கொடுக்குமதி இல்லை செலவு இது வட்டிக்கு. பிறகு தவணை கொடுக்குமதி இருக்கல்லோ, தவணை காசு கொடுக்கறதுக்கு என்ன பதவி பதிஞ்சிருக்கணும், 1,200 ரூபாய்க்கு காசில் செலவை வச்சு கொடுக்குமதி கணக்கில் இல்லை வரைய வச்சுருக்கணும்.
ஆனால் என்ன பதிஞ்சவே காசில் செலவு வச்சு சொத்து பயன்பாட்டு உரிமை வர வச்சுனேன் பிள்ளையா பதிஞ்சிட்டேன். மிக 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 முக்கியமான பதிவு உங்களோட செம்மையாக்கல்ல மிக மிக முக்கியமான பதிவு, கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான் தரானே. அப்போ இவ தவணைப்பணம் கட்டேக பதிஞ்சிருக்க வேண்டிய பதிவு, காசில் செலவு குத்தகை கொடுக்கும் அதிவரவு இதை பதிஞ்சது, காசில் செலவு சொத்து பயன்பாட்டுரிமை வரவு இது 1200 ரெண்டாவது தவணைக்கு அதை இல்லாமல் செய்ய, சொத்து பயன்பாட்டுரிமையில் வர வச்சது இல்லாமல் செய்ய, சொத்து பயன்பாட்டுரிமையில் செலவு எங்கே வர வைக்கணும் குத்தகை கொடுக்க மதியில். திரும்பி மறுக்கா சொல்கிறேன், நான் கெட்ட பதிவு பண்ணதில் எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது தவணைப்பணம் கொடுக்கக்கு என்ன பதிவுண்டா, காசில் செலவு குத்தகை கொடுக்கும் அதிகளவு. ஆனால் இவ பதிஞ்சது காசில் செலவு சொத்து பயன்பாட்டுரிமை வர, ரெண்டுலேயுமே காசு சரிதானே. இதை சொல்கிறது கொஞ்சம் பழங்க எங்களை பழைய தமிழின்படி குருடன் பெண்டிலுக்கு அடித்த மாதிரி என்று, குருடன் என்றா கண் தெரியாதால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. முந்தைய அப்படி பழமொழி இருக்குது, நான் மாத்தியெல்லாம் சொன்னோம் புதுமொழியை, குருடன் என்றா கண் தெரியாதான், பெண்டில் என்றா மனைவி பொஞ்சாதி அதுக்கு அடித்த மாதிரி. ஏன் சொல்லுங்க ஆபம், குருடன் பெண்டிலுக்கு அடிக்கிற கஷ்டம். இப்போ சும்மா எடுத்துக்கொள்வோம், நான் தான் குருட கண் தெரியான்னு வச்சுக்கொள்வோம், நான் இப்படி நிற்கிறேன் கண் கண் தெரியா கண்ணை மூடி இருக்கிறேன் அப்போ தான் ஆக்ஷன் சரியாக வரும், இப்படி இருக்கேன் வாய்ப்பு ஒன்றுக்குன்னு எனக்கு கட்டும் பேச்சு பேசுகிறான், அது வந்து பயங்கர பேச்சு கொடுக்கணும், கோவம் வந்துட்டு வைங்க சொட்டா ரெண்டு எனக்கு தெரியும் தான் இந்த ஹைட்டில் நான் இருப்பான், சொட்டா ரெண்டு கண்ணத்தை போட்டு அடிப்பேன், வாய்ப்பு என்ன செய்தும் கீழே இருந்துடும் அப்படியே வந்து எனக்கு தான் ஐயோ. அதான் குருடன் பொண்டிலுக்கு அடித்த மாதிரி தச்சேலாக வைஃபுக்கு அது பிடிச்சிட்டா அது தச்சேல் நிகழ்ச்சி. இந்த தச்சேல் நிகழ்ச்சிக்கு இன்னொரு பழமொழியும் இருக்குது, காகம் இருக்க பனம்பழம் விழுந்தது போல், ஏன்னா பனம்பழம் பழத்து போய் மேலே இருக்கும், காகம் போய் இருக்க அது விழும். இப்போ காகம் நினைக்கிறாமா தண்டை வெயிட்லான் விழுந்தாட்டு, அது தச்சேல் நிகழ்ச்சி சரியானு. அப்போ அதே மாதிரி பதிய வேண்டிய பதிவு காசில் செலவு குத்தகை கொடுக்கும் அதில் வரவும், ஆனால் இவ பதிஞ்ச பதிவு காசில் செலவு சொத்து பயன்பாட்டுரிமையில் வரவும், அப்போ ரெண்டுலேயுமே காசு சரி வந்துச்சு அது தச்சல் நிகழ்ச்சி, இதான் குருடன் பொண்டில் கடிச்ச மாதிரி. ஆகவே நாங்கள் திருத்த வேண்டியது குத்தகை கொடுக்குமதியில் வர வச்சு சொத்து பயன்பாட்டுரிமையில் வர வச்சதை இல்லாமல் சொத்து பயன்பாட்டுரிமையை செலவு, அதான் இதில் பதிஞ்சிருக்கு. திருப்பியும் சொல்கிறேன் பார்க்குற ஸ்டூடெண்ட், இதுதான் உங்களோட டெஸ்ட்டுக்கு இப்படித்தான் 99% கேள்வி வரும். இப்படி ஒரு பிழை நடந்திருக்கும், செம்மையாகலாம் விரைக்க அநேகமாக ஒரு பிழை நடந்திருக்கும், அதை நீங்கள் திருத்த வேண்டியிடும். ஆகவே இந்த கணக்கு மிக மிக முக்கியம், முடிஞ்சால் யூடியூப்பில் ஒரு 10 தரம் போட்டு பார்த்தாலும் நல்லது, என்ன இவர் தான் யூடியூப் கம்பெனி நடத்துகிற உங்களுக்கு லாபம் பிறப்போ உலகம் இருக்குன்னு அப்படி இல்லை சரி. ஆகவே ரைட், இவ்வளோ பிழை திருத்திட்டோம். அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து அட்வான்ஸுக்கு 15 சரியானது சரிதானே, காசு செலவு சொத்து பயன்பாட்டுரிமை வர வச்சு நாங்கள் திருத்தே இருந்தாங்க அது சரி. அடுத்த தேவைக்கு பதிவு வேணுமே, தேவை அதில் கண்டுறாங்கல்ல, நாட்டு அட்டவணை காணாட்டியும் பிரித்து காணலாம், இந்த என்னென்னு காணலாம் அங்கே சொத்து எங்களுக்கு சொத்துற ப்ரெசன்ட் வேல்யூ தெரியும் தானே, அங்கே தந்தானே கணக்கில், அது 4 வருஷம் பாய்க்கு வேணும் 4 பிரித்த தேவை வரும், அதுக்கு என்ன தேவை வரவு குத்தகை கழிவு வரவு குத்தகை பயன்பாட்டுரிமை செலவு அந்த ப்ரெசன்ட் இட்டே பெறுமதி மொத்தம் அதை 4 பிரித்தா வரும், அதுக்கு விளம்பரம் விளையாடு. இதுக்கு வந்து வருட கொடுப்பனவு திருத்தம் வடிவா பாருங்கள், வருட கொடுப்பனவு திருத்தம் வருட கொடுப்பன வரியில் திருத்தம் பிழைய திருத்தம் அதுதான் 3வது விளம்பல கடைசி வந்து தேவை சரானே. இது முடிஞ்சு நாக்குரி நாக்குரி ஃபைனல் எக்ஸாமுக்கு கேட்க மாட்டேன், நான் இதை எழுதி நான் போட்டு விட்டால் உங்களுக்கு ஈஸி இல்லை செய்கிறேன், நீங்கள் டெஸ்ட்டுக்கு எழுதி மினக்கடாங்க மனதாலயம் செய்துட்டு போகலாம் சரானே. மூளை நல்ல அற்புதமான சாமான் தண்டை வாட்டுக்கே கால்குலேட் பண்ணும். அடுத்தது பேரேட்டு கணக்கு செய்யு, டெஸ்ட்டுக்கு பேரேட்டு கணக்கு செய்தால் நல்லம், அதாவது செம்மையாக்கலாக விரைக்க சில அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படி செய்யாமல் மனதால் செய்து போடுவார்கள், ஆனால் ரிஸ்க் எடுக்க வேணாம், நீங்கள் செய்து பாருங்கள் ரஃபாக செய்கிறான் டக் டக் டக்குன்னு ரஃபாக செய்கிறான் சரி. சொத்து பயன்பாட்டு உரிமையில் வர மீதி ஒன்று இருக்குது தானே, பரிச்சமைக்கு இருந்தது உன்னோட எடுத்து காட்டுறேன் இந்த இருக்கு, இது சொத்து பயன்பாட்டு உரிமையில் வரவில்லை மீதி என்று போட தானே வேணும், ஏற்கனவே இருக்குது அதை தான் போட்டிருக்கு இந்த இருக்கு அது ஏற்கனவே இருக்குது. இனி நீங்கள் எழுதுன நான் குறிப்பை பதிகிறார் முதலாளி நான் நினைக்கிறேன் வட்டி வாங்கினீங்களாக்கும், வட்டி வரவு இந்த இருக்குது குத்தகை வட்டி கணக்கு, வட்டி வரவு
இந்த கொடுக்குமதி கணக்கு செலவு, சாரி அதை மாறி காட்டிட்டேன், இதில் இல்லை வட்டி குத்தகை கொடுக்கும் இந்த அளவு சரியானே. ஆகவே வட்டி வரவு குத்தகை கொடுக்குமதி செலவு. அடுத்தது புலவிருத்தம் செய்தீங்க, சொத்து பயன்பாட்டுரிமையில் வர வச்ச இல்லாத இந்த இருக்குது, சொத்து பயன்பாட்டுரிமையில் செலவு குத்தகை கொடுக்குமதியில் வரவு இந்த இருக்கு. இந்த புலவிருத்தத்துக்கு நான் குறிப்பிடுறீங்க, சொத்து பயன்பாட்டுரிமை வர வச்சது இல்லாமச்சே சொத்து பயன்பாட்டுரிமை செலவு குத்தகை கொடுக்குமதி வர வேண்டிய நான் குறிப்பிடுறீங்க பொது நான் குறிப்பு. அப்போ அந்த திருத்தம் செய்தாச்சு. அப்போ இந்த வருஷத்துக்கு வட்டியும் பயஞ்சாச்சு, தவணை கொடுத்தா திருத்தியாச்சு, அது முடிஞ்சு. ஆவே நீ தேவை தான் ரெட்டப்பதி, அங்கேயும் ரெட்டப்பதி தான் தேவைக்கு ரெட்டப்பதி தேவை வரவு குத்தகை கழிவு வரவு, குத்தகை கழிவு இங்கே பதிஞ்சிருக்கிறமாக்கும் இந்த குத்தகை கழிவு வரவு சொத்து பயன்பாட்டுரிமை செலவு சரியானே. இது பஞ்சாயது சரி அவ்வளோதான். இந்த குத்தகை கழிவு லாப நட்ட கூட்டு போகும். இந்த லாப நட்ட கூட்டுன்னு நான் சொல்கிறதே இப்போவும் வருமான கூட்டு வருமான கூட்டுன்னு சொல்லிக்கொண்டிருக்கேன். டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டும் ஓயல் புத்தகத்திலே போட்டாச்சு, ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே வருமான கூட்டுன்றது பழைய சொல்லட்டு. இப்போ லாப நட்ட கூட்டு ப்ராஃபிட் லாபம் அல்லது நட்டம் அது அல்ல என்ற சொல் முக்கியம் இல்லை. ப்ராஃபிட் ஓ லோஸ் ஸ்டேட்மெண்ட் லாப நட்ட கூட்டு. அவை லாப நட்ட கூட்டு போகும். வருமான தேவைதான் இது மோட்டாரை என்னென்ன பொறுத்தது மோட்டார்னா விநியோக செலவுக்கு போகும். அது பிறகு குறிப்புகளெல்லாம் போட்டு காட்டுத்தரும், பின்ன போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்ப்பேன், போட்டோன்னா தெரியல பார்ப்பேன். சரி அது லாப நட்டம், வட்டியும் லாப நட்ட கூட்டு தானே, அது நிதி செலவில் போகும். போன கிளாஸில் நாம் கடி வச்சன் வட்டி கேஷ் ஃப்ளோவுக்கு போகும், நிதி செலவுக்கெல்லாம் போகும், வரிக்கு முன் லாப கணிப்பீட்டில் பின்வரும் செலவு கருத்தில் கொள்ளப்பட்டதில் போகும். அது கம்பெனி பொதுத்தேவைக்கான நிதிக்கு உள்ள படிச்சிருப்பீங்க நீங்கள். சரி அது சரி. இனி குத்தகை கொடுக்குமதி கணக்கு என்ன சென்றா வந்தாண்டு வரும், அதான் நாங்கள் நிலைமை குறித்து உடைச்சி போடப்படும். நடைமுறை பொறுப்பில் கொஞ்சம், நடைமுறை அல்லா பொறுப்பில் கொஞ்சம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். அது மற்றது இந்த சொத்து பயன்பாட்டுரிமை சென்றா வந்தாண்டு வருந்தேன், இது வந்து உங்களுக்கு ஆதனம் புரிக்கு பிறகு சொத்து பயன்பாட்டுரிமையான குறிப்பு போட்டு காட்ட போகிறோம். சரி பார்ப்போம். சரி காட்டியிருக்கிறேன். செய்கை 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 என்றதில் வழிதா செய்யுங்க பிள்ளைகள், அதாவது இந்த ரூபா மூன்று சேர் வட்டினா அதெல்லாம் எல்லாத்துலேயுமே போடணும். செய்கை வழியில் போட்டு காட்டணும், லாப நட்ட கூற்று கெரிங்கில் போட்டு காட்டணும், நிதிலமை கூற்று கெரிங்கில் போட்டு காட்டணும், உரிமை மாற்ற கூற்று கெரிங்கில் போட்டு காட்டணும், எல்லா இடமும் போட்டு காட்டணும். ஒருக்கா ஒருக்கா சரி. செய்கையில் நிர்வாக செலவில் உங்களுக்கு சொத்து பயன்பாட்டுரிமை வேறு வேண்டியதில் போட்டிருக்கு நிர்வாக செலவில். அப்போ என்ன சாமான எடுத்து நாங்கள் ரெண்டு பார்க்கணும், பொறி அப்படி இப்படி என்ன நிர்வாக செலவு, எந்திரம் ரைட் சரி, எந்திரம் ஆகவே நிர்வாக செலவு இயந்திரம். எந்திரன் என்ற ஒரு படம் வந்ததுக்கு ரஜினிகாந்துட்டு, அது அது என்ன இயந்திரம் ரோபோ, ஆகவே அது நிர்வாகத்துக்கு பயன்படுத்தப்படும். இப்போவே உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ இந்த COVID-19 எல்லாம் இலங்கையிலேயே ரோபோ பயன்படுத்தின, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த மருந்து எல்லாம் கொடுக்குறதுக்கு யாப்போ சாரோ கண்டுபிடிச்சது ஏதோ ஒன்று பேப்பரில் வாச்சு, அது போய் அது பெரிய மனிதர் மாதிரியே கண்டுபிடிக்கல, ரிமோட்டில் எங்காவது அப்படி போய் அப்படியே மருந்தெல்லாம் கொடுக்குமா. ஆனால் இதுவே ஜப்பான் அங்கேயெல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க, முந்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஜப்பான் சைனாக்கெல்லாம் போனால் வடிவான பொம்பளை பிள்ளை வேண்டும் வரவேற்கும், இங்கிலீஷில் கேட்கண்டா குட் மார்னிங்னு சொல்லும். நீங்களும் வடிவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா அது ரோபோ, ஆனால் எல்லாம் வடிவாக அந்த முக எல்லாம் இருக்கும், அந்த முக அசைவுகள் எல்லாம் இருக்கும், அது போக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதால் ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குன்னு சொல்கிறாங்க, நார்மல் மனிதருக்கு வேலை இல்லா பிரச்சனை வரும். ஆனால் அதுக்கு இன்னொரு விளக்கம் தராங்க, ஏன் வேலை இல்லா பிரச்சனை வரும், அந்த ரோபோவை திருத்துற வேலை வருந்தார், அதுக்குள்ளே வேறு பிரச்சனைகள் வருந்தார், அப்போ வேலை இல்லா பிரச்சனை வராங்கன்னு சொல்கிறாங்க என்னவோ. அப்போ அந்த இயந்திரம் வேணால் நிர்வாகத்தை பயன்படுத்துகிறதானே. இப்போ நான் முதல் முதலாக நான் மறந்துட்டு ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சிங்கப்பூருக்கு போனான், அங்கே எந்த ஸ்டூடெண்ட் அங்கே இருந்தார் படிச்சுக்கொண்டு அவர் கொண்டு எல்லாம் காட்டினார், ஒரு ஒரு 1 வீக் தான். அப்போ ஒரு ட்ரெயின் உண்டு, ட்ரெயினுக்குள்ளே போனோம், போனால் அப்போ 15 வருஷம் இருக்கு எனக்கு, அப்போ பெரிய அதிசயம். அப்போ ட்ரெயின் போனோம், ஸ்பீடுனா சொல்லி வேலை இல்லை, அப்போ போய் ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது, தண்டை வாட்டு கதவு திறக்குது, அது எனக்கு தெரியும், முதல் நான் ஃப்ரான்ஸில் இருக்கும்போது அதுகளெல்லாம் தெரியும். நான் சொல்ல வர விஷயம் வேறு, கதவு தண்டை வாட்டு திறக்கும் எல்லாம் செய்யும். இது சிங்கப்பூரில் இங்கிலீஷ் தமிழ் இன்னொரு லாங்குவேஜ்லேயும் சொல்லு, உதாரணத்துக்கு இப்போ சும்மா சொல்ல ஆரியோள சந்தி வந்துட்டேன்டா, இப்பொழுது ஆரியோள சந்தியில் இறங்க வேண்டும் என்று தமிழ்லேயும் சொல்லு, வெரி குட் நல்ல விஷயம், அது வெரி ஆச்சரியம் இல்லை, சூப்பர் ரைட்.
சார் இன்னொரு அதிசயம் காட்டுறேன் உங்களுக்கு சார், ரெண்டு முன்னும் கூட்டிக்கொண்டு போகிறேன். அப்படியோ 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 ஒரு ஆட்டம் பெறாது. டீயை வச்சுருந்தா ஆடாது. எங்கள்ட இலங்கை ரயினில் டீயை வச்சுருந்தா கவுண்ட் கொண்டு போட்டு மற்றவங்கள்ட பேச்சு வாங்க வேண்டி வரும். அதில் வச்சு விட்டேன். ஆகவே அப்போ கொண்டே காட்டினேன். சார் இன்ஜின் பகுதிக்கு போக மாட்டேன். நான் நினைவு ரெண்டு மூணு பேர் ஓடிக்கொண்டிருப்பான், விடுவாங்களா பேச மாட்டாங்களோ தம்பின்னு கேட்டேன். சார் எல்லாம் பேச மாட்டாங்க, வாங்க சார். அங்கே போனால் இன்ஜின் பகுதியில் ஒரு தரம் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சேட்டலைட் மூலம் இயங்கி கொண்டிருக்கு. 15 வருஷத்துக்கு வேகமோ பயங்கர வேகம், ஆனால் ஒரு சிலமே இல்லை. அது ரயிலோ ரயிலும் மேலே செய்யலை. அப்போ நான் எனக்கு அடிபடாது, அதில் அடிபடா சார் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இயங்கி கொண்டிருக்காரு. ஒரு தரம் இல்லை. அப்போ நான் இங்கே அவன் இன்ஜன் போலேருந்து அவன் போன்றிருந்தா அப்போ செல்ஃபி எல்லாம் எடுத்து ஏன்னா 15 வருஷத்துக்கு முதல் இலங்கை இலங்கை நிற்கிறேன் ட்ரெயின் அப்படி ரெயின் பெற அது அது நானும் செத்து போட நீங்களும் செத்து போடுவீங்க. அது இந்த கடமை வழியாக வந்தால் நல்லா அப்பா சரானே ரைட். ஆகவே இப்போ நாங்கள் செய்கையில் அது இயந்திர மண்டபடியாக நிர்வாக செலவில் போட்டு எதை அந்த குத்தகை கழிவு தேவை செய்ய வழியில் காட்டியிருக்கு. அடுத்த நிதி செலவில் வட்டி வருந்தான் தெரியும் தான் வட்டி வேர் அந்த கோடை காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடாதுன்னு கோடு போட்டிருக்கு. ஏன்னா லாப நட்ட கொடுத்த தொடங்குது கம்பெனியோட பெயர் அந்த மூன்று லைனில் போடணும் வந்து போன கிழமைன்னு சொன்னேன். முடிவடைந்த ஆண்டுக்கான முச்சடக்க லாப நட்ட கூற்று முச்சடக்கம் அது தெரியும் தானே. கம்பெனி முடிவு கிடக்கன்னா முச்சடக்கம் என்ற சொல் அது என்னுடைய வேலையில் இதில் விளங்கப்படுத்துறது. அதனுடைய வேலையில் ஒரு வீடு கட்டி கொண்டு போகிறவண்டா என்னுடைய இப்பத்தை வேலை கோபிசம் போடுறது. அங்கே கீழே தூணில் வடிப்பு இருக்கேன்னா நான் என்ன செய்யணும்? அது மேசன் வந்து செய்யட்டும். என்னுடைய வேலை கோபிசத்துக்கு எனக்கு வடிவம் எல்லாம் தரும். அப்போ இங்கே கம்பெனியும் கூட தெரியும். நான் கொஞ்சம் போலீஸ் பண்ண கொண்டு போகிறேன். கம்பெனி வடிப்புக்கிற என்னுடைய நோக்கம் இல்லையே. அப்புறம் சொல்லலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனாலும் முற்றடக்க லாப நட்ட கூற்று என்ற சொல் பயன்படுத்தணும். ஆனால் இதுக்கு கூட ஒரு வாத பிரிதாமெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. முற்றடக்க வருமான ஏதோ ஒரு சொல் எனக்கு அந்த சொல்லே ஞாபகம் இல்லை. அது தேவையே இல்லை. எல்கேஎஸில் வடிவாக சொல்லப்படுது. முற்றடக்க லாப நட்ட கூற்று போட்டாலே காணும். எஸ்எல்எஃப்ஆர்எஸ்ல தான் சொல்லப்படுது. ரைட். ஏன் தேவையில்லாமல் முற்றடக்க லாப நட்ட கூற்று அது ரூபா 3 சேர் வட்டி போட்டிருக்கு. குறிப்பு தொகை அதெல்லாம் தெரியும். நான் குறிப்பு எல்லாம் பெறும் மேலதிக விளக்கம் போன ஞாயிறுக்கு முதல் ஞாயிறு சொன்னேன் குறிப்பை பற்றி. ரைட். இதில் லாப நட்ட கூற்று தானே வருமானம் வருமானம் ஒன்று ஒன்று போட்டிருக்கு. வருமானம் ரெண்டாவது பொருள் விற்கிற நிறுவனம் என்ற விற்பனை சேவை வழங்குற சேவைன்னு சொல்கிறது லாப நோக்கற்றமைப்பு இல்லை. இப்போ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் டியூஷன் டீச்சர்ஸ் அதை கேட்டால் அது கொமனா வருமானம் என்று சொல்லலாம். அது விற்பனை தான் எங்களுக்கு. அடுத்தது விற்பனை கிரியம். அது அவைக்கு என்ன சார் விற்பனை கிரியம் இருக்குது? இதுக்கு தான் நேரடியாக அந்த டாக்டருக்கு மருந்துகள் அப்படி என்ன அதை விற்கிறாரானே என்னண்டு பேஷண்ட்டுக்கு ஊசி ஏற்றுறாருனா விற்கிறேன். அது விற்பனை கிரியம் தான். வங்கேயும் இருக்குது. அவை அதை கழித்தா மொத்த லாபம் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபிகர்ஸ் இல்லாவடியே சும்மா விட்டுருக்கு. மற்றது ஏனைய வருமானம் ஒன்று ஒன்று வரும். அது உங்களுக்கு நான் பெற்ற வேலையை பெற்றதற்கு முதலீட்டு வருமானம் அப்படியெல்லாம் இருந்தேன். அடுத்தது விநியோகச் செலவு. விநியோகச் செலவு என்பதும் இங்கே ஒன்றும் இல்லாதபடியே அப்படியே விட்டுருக்கேன் நினைக்கிறேன். நிர்வாகச் செலவில் வேறு எல்லாம் இல்லை இருக்குது. இது மட்டும் இருக்காது. இது நிர்வாகச் செலவு தான். ஆனால் இது மட்டும் இருக்காது, வேறையும் இல்லை இருக்கும். அதான் செய்ய வழிகாட்டினேன். அதுக்காக அதுக்கும் சும்மா ஒரு தொகையைத்தான் போட்டு மற்றது ஏனைய செலவு இதில் போட இல்லை இல்லை ஆவே நிதி செலவு போட்டு நிதி செலவிலே மட்டி வேறு இந்த வட்டி இந்த வட்டி இந்த ஆனால் இது மட்டும் இருக்காது. அதான் தொகை போட இல்லை. அதுதான் செய்ய வழிகாட்டினேன். ஏனைய செலவு வந்தால் நிதி செலவு வரும். ஏனைய செலவு இல்லை இல்லை அப்போ போட இல்லை நான் கண்டு வச்சுக்கோட்டு. சரி அடுத்தது நிதிநிலை கூற்று பாருங்கள். கேட்டீங்க நிறுவனத்தினுடைய பெயர் இந்த டேட்டில் முடிவடைந்த ஆண்டு இல்லை அது முடிவடைந்த ஆண்டு இதில் இதை நான் அநேகமாக திருப்பி திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் கன்னடங்களில் டீச்சர்ஸ் உள்ளபடியான ரெண்டு போடுறாரு உள்ளபடியான எவ்வளோ எழுத்து இல்லைன்னா முடிஞ்சது விஷயம் அசட். இது கனமுறை சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கள் மாணவர்களும் டீச்சர்ஸும். ஆகவே இல் நிதிநிலை கூற்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன் முந்தி அந்தொகை என்று சொல்கிறோம். அதெல்லாம் அந்த காலம். இப்போ நிதிநிலை இது அமெரிக்கன் ஸ்டைல் வேறு தான் கண்டுபிடிச்சோம் பிடிச்சி இந்த சொல்ல பாவிச்சேன். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருப்பு நிலை கூற்றுன்னு சொல்வாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒரு இங்கே நாங்கள் வரவு செலவுன்னு சொல்கிறோம் இல்லை பிள்ளைகள் வரவு செலவு டெபிட் டிஆர் சிஆர் இது டாக்டர் இது நர்ஸ் இல்லை வரவு செலவு டெபிட் கிரெடிட் இந்தியாவில் டிஆர் சிஆர் தான். ஆனால் வரவுக்கு பதிலாக பற்றன்று சொல்கிறது செலவுக்கு பதிலாக வரவுன்று சொல்கிறோம் தமிழ்நாட்டில். அதெல்லாம் நாங்கள் படிக்க தேடுதான் தமிழ்நாட்டுக்கு கூட அப்படி படி. அதே மாதிரி முந்தி அந்தொகை என்று சொல்கிறது இந்தியாவில் அந்தொகண்டே சொல்லலை. அந்த காலத்துலேருந்தே தமிழ்நாட்டில் இருப்பு நிலை கூட்டுன்னு தான் சொல்லினேன்.
ஏனென்று தெரியல. இப்போ மாதா பண்டைய அகாடமி ஸ்ரீமாஸ்டரோட இந்த ப்ரோக்ராமை செய்திருக்கிறார். வெறும் உங்களுக்கு கதை கேட்க சொன்னார் சார். நான் இருப்பு நீங்கள் சொன்னீங்க சார் நிதிலமை கூட்டண்டு, ஆனால் எங்களோட எக்கனமிஸில் எல்லாம் இருப்பு நிலை கூட்டண்டு தான் சார் வருகுது. நான் வெப்சைட்டில் அடித்து பார்த்தேன், அது பழைய பேர் அன்பொகைன்றெல்லாம் வருகுது. அது அப்போ என்ன மேரேஜ் சொல்கிறேன் நான், என்ன உங்களோட பரீட்சைக்கு இருப்பு நிலை கூட்டண்டு வருகுதுன்னா அதை சொல்லுங்க. இருப்பு நிலை கூட்டண்டு தான் வருகுது, ஆனால் அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாவிக்கிற சொல், இன்னும் அப்போ இலங்கையில் மாற்றப்படவில்லை. ஆனால் இப்பத்த சொல் நிதிநிலை கூற்று என்று சொல்லுங்க. ஆனால் பரீட்சைக்கு இருப்பு நிலை கூற்று தான் வருமென்று சொல்லிக்கொள்ளுங்க. என்ன லேட்டஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கணுமில்ல மாணவருக்கு பாருங்க. அன்பொகை முதல் இருப்பு நிலை கூட்டணி இலங்கையிலையும் பாவிச்சது, இருப்பு நிலை கூட்டணி முதல் இலங்கையிலையும் பாவிச்சது, பிறகு அன்பொகை அது ஆங்கிலத்தில் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்கிறோம். பிறகு இப்போ நிதிநிலை கூற்று, நிதிநிலைமையை காட்டுவது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன், அதான் இப்போ இந்த பேர் ரைட். மற்றது ரூபா இங்கே சைபர் காட்டியிருக்கு. நடைமுறை அல்லா சொத்துக்கள்லாம் நான் முதல் கெடி, இது ஒரு கெடி, இதை நான் வேறு கலரில் காட்டியிருக்கலாம், நான் அதை காட்ட விட வேறு கலர்னு வச்சுக்கொள்ளும். அதில் ஆதனம் பொறி உபகரணம் குறிப்பு வேறு மட்டும் உங்களுக்கு தெரியும், அதுக்கு இந்த கணக்கும் தொடர்பில்லை, நான் வெறும் அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது சொத்து பயன்பாட்டுரிமை வருந்தான், ஆனால் ஏழைக்கு இந்த குறிப்பு தேவையில்லை, சாரி சாரி ஏழைக்கு இந்த சொத்து பயன்பாட்டு உரிமைக்கு தேவை, ஆனால் இந்த மற்ற ரெண்டுக்கும் தேவையில்லை. இதுக்கு தேவையா சொத்து பயன்பாட்டு உரிமைக்கு? அது என்ன? அது சிம்பிள் தான். அது என்ன? சொத்தில் இந்த ஆண்டு தேவை வச்ச மிச்சம் தான். அந்த சொத்து பயன்பாட்டு உரிமை கணக்கு அடித்தா அதில் சொத்தை இட்டப்பெருமையை வர வச்சு போட்டு தேவை செலவு வச்சிங்க, அதில் மிச்சம் தான். அது குறிப்பு போட்டு காட்டப்படும் படியில் இது வேறு கட்ட. இந்த ரெண்டுக்கும் குறிப்பு இல்லை. நடைமுறை அல்லா பொறுப்பு, இதுவும் வேறு கலரில் காட்டியிருக்கலாம். அதில் குத்தகை கொடுக்குமதி, அதில் 1900 இதோட அது எப்படி கண்டனால் அந்த அட்டவணைக்கு நான் காட்டுவேன். அறிக்கை அடைந்தியனுடைய கடைசி டேட் நான் நினைக்கிறேன் 31/12/2017. அந்த டேட்டிலிருந்து 12 மாதத்துக்குள் கட்ட வேண்டியது நடைமுறை பொறுப்பு. அதை தாண்டி அங்கால கட்ட வேண்டிய நடைமுறை அல்லா பொறுப்பு. அதுதான் அந்த அட்டவணை கண்டுதான் பாருங்கள், அதை எடுத்து காட்டலாம் நான் வேணுமெண்டா. இந்த அட்டவணையில் இருக்கு. முதல் வருஷ இறுதியில் நாங்கள் இங்கே கட்ட வேண்டிய ஒரு தொகை சொல்லியிருக்கு. இது முதல் வருஷ இறுதியில் பொறுப்பாக இருக்கிறது, இந்த தொகை பொறுப்பாக இருக்கிற தொகை. இது அடுத்த வருஷம் ஆரம்ப பொறுப்பு. ஆனால் இதில் என்ன செய்யணும் என்றால், பிறகு அடுத்த வருஷங்களில் நாங்கள் கட்ட போகிற தொகை இருக்குல்லோ, அடுத்த வருஷம் இறுதியில் கட்ட போகிற தொகை, அதை நீங்கள் இதிலேருந்து கழிப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷ இறுதியில் கட்ட வேண்டிய தொகை வரும். உதாரணத்துக்கு பாருங்கள், அறிக்கை இடங்கால இறுதியில் ஒரு மிச்சம் இருக்கும், அது அடுத்த வருஷம் கட்டணும். ஆகவே இந்த முதல் வருஷ இறுதியில் எங்களுக்கு கட்ட வேண்டி இருக்கிற தொகை இன்னும் 2-3 வருஷத்துக்கு இல்லை கட்டணும், அதான் இது. ஆனால் அதில் நாங்கள் அடுத்த வருஷம் கட்ட போகிற தொகை எவ்வளோ என்று பார்த்தோம் என்றாலே பார்க்கலாம். இந்த இதில் இதை பார்க்கலாம், இதில் இந்த அடுத்த வருஷம் கட்ட போகிற தொகை இது இந்த இதில் இருக்குது, இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் அடுத்த வருஷம், இது இந்த வருஷம். இப்போ இது 2007 கட்டி முடிஞ்சுது, இது இது முடிஞ்சுது, இது முடிஞ்சுது, கட்டி முடிஞ்சு. அடுத்த வருஷம் கட்ட போகிறதோக இங்கே இருக்குது பொறுப்பால், இந்த இருக்குது, இந்த இருக்குது. அது நடைமுறை பொறுப்பில் வரும், அது நடைமுறை பொறுப்பில் வரும். இப்போ மிச்சமாக கட்ட போகிறதோக அங்கே இருக்குது தானே, அது நடைமுறை அல்லா பொறுப்பில் வரும். அப்போ இது அடுத்த வருஷம் கட்ட போகிற இது நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் கட்டுறது என்ன? அதான் இந்த அறிக்கைடுங்கால இறுதியில் 12 மாதத்துக்குள்ளே கட்டுறது. அப்போ அது நடைமுறை பொறுப்பு, மிச்சமாக இருக்கிற நடைமுறை எல்லாம் பொறுப்பு. அது நாங்கள் டிபோமில் வச்சும் கண்டுபிடிக்கலாம், அது நீங்கள் கம்பெனி கணக்கில் படிச்சுக்கொள்ளுங்க. இந்த குத்தகை கொடுக்குமதி கணக்கில் இருக்குல்லோ விட, இந்த விட குத்தகை கொடுக்குமதி கணக்கு, அதில் இருந்து அடுத்த வருஷம் கட்ட வேண்டியதை கழிச்சு விட்டிங்கன்னா நடைமுறை எல்லாம் பொறுப்பும் இருக்கும். இந்த கொடுக்குமதியிலிருந்து இது இந்த வருஷம் இறுதியில் நான் கண்டுபிடிச்சிருக்கு, அதிலிருந்து அடுத்த வருஷம் கட்ட வேண்டியது அட்டவணையில் கழிச்சு விட்டால் நடைமுறை எல்லா பொறுப்பு. இது நீங்கள் உங்களோட கம்பெனி டீச்சர்ஸ்கிட்டையும் படித்து கொள்வீங்க. சரி, ஆகவே இப்போ இது சரி, இப்போ அது இது நடைமுறை எல்லா பொறுப்பு. இந்த வருஷம் அடுத்த வருஷம் கட்ட வேண்டியது இந்த இருக்குது நடைமுறை பொறுப்பு, அந்த அட்டவணையில் இருக்கு அடுத்த வருஷம் கட்ட வேண்டிய மொத்த பொறுப்பு. அங்கே கொடுக்குமதியிலேருந்து கழிச்சு விட்டிங்கன்னா நடைமுறை எல்லா பொறுப்பு. இதுக்கு இந்த குறிப்பு தேவையில்லை, இந்த குறிப்பு தேவையில்லை. ஏன் ஏன் நம்ம போட்டிருக்கீங்க? ஏழுக்கு தேவையில்லை, நடைமுறையில் கம்பெனி குறிப்பு போட்டு செய்யும், மேற்படிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் போட்டு செய்யணும். எங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் விஷயம் தேவையில்லை, அவ்வளோதான்.
சரி. இனி குறிப்புகள், இந்த கணக்கு தொடர்பான குறிப்புகள், நோட். வரிக்கு முன்லாப கணிப்பீட்டில் பின்வரும் செலவுகளும் கருத்தில் கொள்ளப்படும். அண்டே சொன்னார், இதை விட வேறு செலவும் இருக்குது. அனைமா உங்களோட ரசிகி தானே முதலாம் நம்பர் குறிப்பாவார். அதுக்குள்ள கணக்கை போடணும். அதில் ஒன்று சொத்து பயன்பாட்டுரிமை கழிவு தேவு தேவு அது காட்டு தானே வேணும். அதெல்லாம் உங்களோட கம்பெனி பொது தேவைக்கான நிதிக்கு உள்ள உங்களை டீச்சர் சொல்லி தந்திருப்பார். சரியான அடுத்தது வட்டி குத்தகை வட்டி போடணும். இதை விட வேறையும் பெறும். அது இந்த அதே அமௌண்ட் இந்த அது அங்கே வந்தவோம் தான் வேறையும் பெறும். ஆனால் இது ரெண்டும் பெறும். இந்த கணக்கு இந்த இது இந்த செம்மையாக தொடர்பா. அடுத்தது சொத்து பயன்பாட்டுரிமை குறிப்பு போட்டோம். அதுக்கு சொத்து பயன்பாட்டுரிமை அந்த இச்சை பெறுமதி, அதாவது உங்களுக்கு அந்த இச்சை பெறுமதியில் இருக்கு முதல் வருஷ இச்சை பெறுமதி, அதுலேருந்து அந்த கழிவை கழிக்க உங்களுக்கு இறுதி விடணும். இதன் மாற்றினீங்க. ஆனால் இது அந்த கணக்கிலேயே வரும். இதைத்தான் நீங்கள் அங்கே மாற்றினீங்க. அந்த சொத்து பயன்பாட்டுரிமை குறிப்பு போட்டு, அதாவது இதில் நான் மூன்றாம் நம்பர் இல்லை போட்டிருக்கேன். அதை முதலாவது வரைக்கும் இல்லாமல் ஒன்றுண்டும் ஆத நம்பொறி ரெண்டுண்டும் இது மூன்றாம் நம்பர் பாருங்கள் அங்கே இருக்கும். இந்த இருக்குது ஆத நம்பொறி ரெண்டு இது மூன்று. சரிண்ணே இது மூன்றுண்டா ரைட். இந்த ஆத நம்பொறி ரெண்டு சொத்து பயன்பாட்டுரிமை மூன்று, இந்த மூன்று குறிப்பு தான் அங்கே இருக்குது. இந்த அது வந்து சொத்து கணக்கிலே வருமா அப்படி குறிப்பு போட்டு காட்டும். அடுத்தது குத்தகை கொடுக்கும் அது இது உங்களுக்கு குறிப்பாக வராது. இது நீங்கள் காட்டத்தவையில்லை. இதேகளுக்கு மேலே சார்ட்டட் அதுகளுக்கு பாய்க்க வேண்டியது அவ சும்மா போட்டு காட்டிக்கிறேன். சரி ஓகே. அப்போ அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. சரி அந்த கணக்கு முடிஞ்சுது. அப்போ முதலாவது பொது தேவைக்கான நிதி கூட்டில் வெறும் ஒரு கணக்கு செய்து முடிச்சிட்டேன். இன்னொரு கணக்கு ஒன்று செய்ய போகிறேன். அநேகமாக இதோட இது முடியும் அன்னைக்கிறார் அடுத்த சிலேட்டி ஒருக்கா பார்க்குறேன். இதோட முடிக்கிறேன்னா நிற்கிறேன்னு பார்ப்போம். அதில் செய்ய வழி அடுத்த அதுக்குரிய குறிப்புகள் ஓ ஓ அநேகமாக அது அடுத்த ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் கிடக்கு அதோட முடியுது. இந்த 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 பகுதி இது இந்த இந்த இப்போ செய்ய போகிறதோட உங்களுக்கு பரீட்சைக்கு வர விஷயம் முடிஞ்சு. அதாவது குத்தகைக்கு எடுத்தவற்றேடு தான் பெறும். ஆனால் குத்தகைக்கு வழங்கினவர் இடத்துல சின்ன ஒரு நோட்ஸ் கிடக்கு அதை சொல்லி போட்டு அதோட முடியுது. அப்போ அநேகமாக டைம் என்னென்னு தெரியலை போய்கொண்டிருக்கே தெரியும். அநேகமாக இன்றைக்கு இதை முடித்தா கொஞ்சம் பேமாச்சோன்னா முடிச்சிடலாம். அடுத்த ஞாயிறு நாங்கள் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 உங்களுக்கு தொடங்கலாம். நீங்கள் ஆவரணை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிண்ணே ரைட். ஆகவே இது நான் சும்மா வழியாக சொன்னேன் அப்படி நான் கேட்கிறேன். இது வந்தேன் சினிமாவில் சொல்லி நீங்கள் ஆவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ரெண்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த கதையை சொல்லு. சரிண்ணே ஆகவே வினா அடுத்த இ இதுவும் பொது தேவைக்கான இதுக்கு உச்சமையாகல. சுமேகா பிஎல்சியின் மேலதிக தகவல் அப்போ எங்கே சார் பரிச்சமையை காணல. பொது தேவைக்கான இதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் இருக்கணுமே இல்லையே. ட்ரையல் பேலன்ஸுக்கு ஒரு பிழையும் நடக்கலை பதவியும் நடக்கலைன்னா ட்ரையல் பேலன்ஸுகளுக்கு தேவையில்லை, பரிச்சமையை தேவையில்லை. அதுக்குள்ளே ஏதாவது பதிஞ்சிருந்தா இல்லை பிள்ளையாக பதிஞ்சது முதற்கணக்கில் பிள்ளையாக பதிஞ்சிருந்தது ஒரு பதிவு ட்ரையல் பேலன்ஸ் தேவைப்படும். இங்கே ட்ரையல் பேலன்ஸ் தேவையில்லை அதோட லிங்க் பண்ணா இந்த சுமையாக. ஆகவே மேலதிக தகவல் 28 டிசம்பர் 31 சைபர் வண்டி பார்க்க போகிறோம்னா 6552 சீர்மதிப்புடைய பொறியில் கொரோனா செய்வதற்கு கம்பெனி குத்தக உடன்படிக்கை ஒன்றினை ஏற்படுத்தி கொண்டது. குத்தகை கால முடிவில் லொரி கம்பெனிக்கு சொந்தமாகும். குத்தகை காலம் 6 வருடங்கள். வருடாந்த தவணை கட்டணத்தின் பெறுமதி வருடாந்தம் தவணை கட்டண பெறுமதி இது இப்போ சைபர் வட்டி செய்ய போகிறீங்கன்னா 1672 அங்கால எட்டி இருக்கிற வழியாக உண்டை கூட்டி வருமெண்டா செய்யலாம். 1673 இது டிசம்பர் 20-9 இது ஆரம்ப 20-8 டிசம்பர் 31 இறுதி ஆரம்பம் எடுக்கலாம். அந்த 1-1-20-8 ஆரம்பம் இது இறுதியில் முதலாம் தேதியிலிருந்து செலுத்தப்படும். இறுதியிலிருந்து கட்டணம் செலுத்தப்படும். இந்த குத்தகையின் உள்ளார்ந்த வட்டி வீதம் அங்கே 13.75 வருதான். 13.75 13.75 வந்தால் இந்த 13.75 பார்த்து கொண்டு போகணும். 13.75 அப்போ நான் அதில் 13.75 போட்டிருந்தாலும் ஆனால் அப்புறம் செய்கையில் அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமெண்டு நான் 13.2 மாற்றிட்டேன்னு நம்புகிறேன். ஏன்னா முதல் நான் 13.75 தான் போட்டிருந்தேன். பிறகு அந்த 13.75 கொஞ்சம் கஷ்டம் வரும் நீங்கள் அட்டவணையெல்லாம் போடுறது. அதால் நான் அந்த 13 அங்கால 75 எடுத்துகிட்டு 13 தான் செய்யிருப்பேன்னு நம்புகிறேன். சரிண்ணே ஆகவே அந்த விடைகள் 13 இருக்கலாம். ஏனெண்டா அந்த உங்களுக்கு கரைச்சல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அதை செய்யலாம் தான் பிரச்சனை தான். சொத்தின் பயன்தர ஆயுள் காலம் 7 ஆண்டுகள் பாதிக்குமா.
அடுத்தது குறைந்தபட்ச குத்தொகை கொடுமை இச்சை பறுமதி, இதுதான் இச்சை பறுமதி. 6,550 இச்சை பறுமதி. சிலவட 13 வருஷம் இளைஞ்சிக்கும் செய்திருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சிலேட் நான் மெல்லாம் செய்ததானே, அது செய்திருந்தால் அது பிரச்சனை இல்லை. என்ன பேர் தான் நான் சொல்லுவேன். அப்போ 6,500, நான் பாட மேக்கேஜ் படிப்பிக்கிறேன் சார், என்ன மேட்ச் இருக்கேன்னு ஞாபகம் இல்லை. சரி, 6,550 இச்சை பறுமதி சொத்தில். எனினும் இந்த குத்தொகை ஏற்பாடு தொடர்பில் கணக்கெடு வீத பதிவுகளும் மேற்கொள்ளப்படும். எந்த பதவியும் நடக்கிறது, நிதிநிலை கூற்ற காட்டட்டும், சிம்பிள் தான். அப்போ ஆரம்ப குத்தகை பொறுப்பு, ஆரம்ப குத்தகை பொறுப்புண்டா இந்த இச்சை பெருமை வந்திருக்கு 6,550, அதுதான் ஆரம்ப பொறுப்பு. அடுத்ததே இல்லை, 13 வருஷம் வளைஞ்சு தான் கண்டுருக்கு, ரைட், ஓகே. ஆகவே உங்களை வருட கொடுப்பனை எவ்வளோன்னு உங்களை தந்திருந்ததாக்கும். வருடாந்த கட்டணம் 1672 ரூபா, மட்டன் தட்டி அந்த அது 3-2 போட்டிருப்பேன் சில வழியில். சரானே, அப்படியே தசத்திலேயும் செய்திருக்கலாம், தசத்தில் சேர்க்க போல இருக்கு. வருடாந்த கொடுப்பனவு, வருடாந்த கொடுப்பனவு இது, வட்டி இதுக்கு தானே வரும், இதுக்குரிய வட்டி 13 வருஷம் இளைஞ்சாக்கும் இது. ஆகவே இந்த வருட கொடுப்பனவில் ஆரம்ப குத்தகை பொறுப்பனவு வருட கொடுப்பனவு தந்திருக்கு, தசத்தில் செய்யிருக்கேன் நினைக்கிறேன், அது சின்ன கணக்கு. இதிலேருந்து இதை கழித்து விட்டீங்கன்னா குத்தகை பொறுப்பால் கட்டுறது வரும். இந்த ஆரம்ப குத்தகை பொறுப்பில் கட்டினதை கழிச்சிங்கன்னா, கட்ட போகிறத கழிச்சிங்கன்னா, இறுதியாக கட்ட போகிறதுமே இனிமேல் தொடர்ந்து கட்ட வேண்டியது வரும். இனி பொது நாட்குறிப்பு 11 செய்திருக்கு. சொத்து பயன்பாட்டு உரிமை எது, இந்த இட்டே பெருமதி வரவு குத்தகை கொடுக்குமதி கணக்கு செலவு, ஏன் சொல்லுங்க பாபம், இந்த வருஷம் தான் எனக்கு எடுக்கப்படுது, அப்போ அதுக்கு பயஞ்சிருக்கு. அடுத்தது நிலைமை கூற்று, கடைசி டேட்டில் இந்த டேட்லாம் எடுத்துருங்க, அப்படியே காரி இந்த கடைசி டேட்லாம் எடுத்துருக்கு, அறிக்கையிடங்கால இறுதியெல்லாம் எடுத்துருக்கு. அதாவது டேட் வந்து 20-ஆ செட்டுக்கு தான் உங்களோட கேள்வி கேட்டிருக்கு. அப்போ நான் ஆரம்பம் பண்ண மாதிரி சொன்னான் நினைக்கிறேன், 20-ஆ செட்டுக்கு தான் உங்களோட கேள்வி கேட்டிருக்கு. சரானே, ஆகவே அது அப்போ ஒன்றும் கட்டையில் தானே, எடுத்ததுக்கு ஒரு தவணையும் கட்டுப்படா, ரைட், ஓகே. அப்போ ஆதனம் பொறியா தெரியும் தானே, சொத்து அறிக்கையிடங்கால இறுதியில் இல்லை எடுத்துருக்கு, அப்போ தேவை வரா, தேவை வராது, என் சொல்லுங்க, அறிக்கையிடங்கால இறுதியில் எடுத்தால் இங்கே தேவை வரும் இந்த வருஷத்து, அது அப்படியே வந்திருக்கு, தேவை வேறே இல்லை, அப்படியே வந்திருக்கு. நடைமுறை பறிப்பில் அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே கட்டுற நடைமுறை பறிப்பு, 1 வருஷத்துக்குள்ளே கட்ட வேண்டியது, அதாவது அடுத்த வருஷம் அந்த அட்டவணையில் இருக்குது, முதற்கண்ட அட்டவணையில் இருக்குது, அது நடைமுறை பறிப்பு. அந்த மிச்சமாக அங்கே இருக்கிறது நடைமுறை இல்லாமல் சின்ன கணக்கு தானே, ஏன் சொல்லுவாங்க, ஆனால் இது வந்த அப்போது ஆரம்பம் என்று சொல்லிப்பட்டது, அது ஆரம்பம் இல்லை, இறுதி, இந்த கணக்கு தான் கேட்டிருக்கு, இறுதியெலாம் எடுத்திருக்கு, அது புற அடுத்த வருஷம் கட்டுற காசை பெட்டி காய்ச்சி கிடக்கு, இறுதியெலாம் எடுத்திருக்கு. அப்போ இறுதியில் எடுத்தால் தேவை வராதல்லோ, தவணையும் கொடுக்க மாட்டேன்னால, என் முதலாம் தவணை அடுத்த வருஷம் தான் கொடுக்க போகிறோம், அப்போ வராது. ஆகவே தான் அந்த சொத்து அந்த இச்சை பெருமதியே சொத்தாக வருது, தேவை வரே இல்லை. அடுத்தது அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டியது, அடுத்த வருஷம் கட்ட போகிறோம் முதலாம் தவணை சொல்லி கிடக்கு, அப்போ அது இந்த வருஷம் இது 20-ஆ செட்டு தான் இறுதியை, அப்போ அது 1 வருஷம் அடுத்த வருஷம் கட்ட போகிற காசு வட்டி இல்லா காசு நடைமுறை பொறுப்பு, அந்த அட்டவணையில் இருக்குது. மிச்ச பொறுப்பு நடைமுறை அல்லா பொறுப்பு, அடுத்த வருஷம் கட்டுறது நடைமுறை பொறுப்பு, மிச்ச நடைமுறை அல்லா பொறுப்பு. இனி குறிப்பு, சொத்து பயன்பாட்டு உரிமைக்கு அப்படியே தான் வரப்போகுது, ஏன் சொல்லுங்க, தேவையில்லை, இச்சை பெறுமதி அப்படியே வரப்போகுது, தேவையில்லை. அடுத்த குத்தகை கொடுக்குமதி காட்டுறேன் நாங்கள், நான் குத்தகை கொடுக்குமதி காட்ட மாட்டேன், அது எங்களை எங்களுக்கு ஏ சிலபஸுக்கு நான் காட்ட மாட்டேன், அவ்வளோதான். இதே பரிச்சமே இல்லை, ஒன்றும் இல்லை, அறிக்கிடங்கால இறுதியில் எடுத்திருக்கு, ஒரு பதவி நடக்கல. அப்போ சொத்தினுடைய இச்சை பெருமை தான் சொத்தாக வரப்போகுது, ஒரு காசும் கொடுக்க இல்லை, அடுத்த வருஷம் கொடுக்க போகிற காசு நடைமுறை பொறுப்பு, மிச்ச நடைமுறை எல்லாம் பொறுப்பு, வட்டியும் வராது. அறிக்கிடங்கால இறுதியில் எடுத்தால் இந்த காலப்பகுதிக்கு என்ன வட்டி வரும், வட்டியும் வராது. அதை சொன்னால் 20-ஆ 9 அடுத்த வருஷத்தை பற்றி கேட்கும். சரி, அப்போ நான் 13 வருஷம் இளைஞ்சு தான் எடுத்திருக்கேன், சரியாக தான் எடுத்திருக்கேன், குறைக்க இல்லை. சரி, ஓகே, குத்தக முடிய அந்த இது SLFRS 16 முடியப்போ. சில பேர் அப்பா இப்போ 3 கிழமையா 4 கிழமையா 5 கிழமையா போச்சு, இப்போ தான் நான் முடியுதுன்ட்டு. ஆனால் என்ன என்னுடைய நோக்கம், எந்த வித ஐயாமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த பகுதியில், SLFR ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார்கள், எந்த வித ஐயாமும் இருக்கக்கூடாது. உண்மையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தாக்கள் அநேகமாக சில அக்கௌண்டன்ஸுக்கு கூட கிளியர் ஆகிருக்கும், தொழில் செய்கிறாக்கள் அக்கௌண்டிங் டெக்னீஷியன்ஸுக்கு கிளியர் ஆகிருக்கும், புக் கீப்பருக்கு கிளியர் ஆகிருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளியர் ஆகிருக்கும், சில டீச்சர்ஸுக்கு கிளியர் ஆகிருக்கும், சில லெக்சருக்கும் கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன், நம்பிக்கை எனக்கு. அந்தளவுக்கு வடிவா செய்யணும்னு என்னுடைய நோக்கம், பாடமாக்கி சப்பி துப்புற விளையாட்டு எனக்கு சரி வராது.
இதுதான் பெருமை இதுதான் பெருமை இதை தப்பி துப்புங்கும். அதனால் விளங்கி மேல ஆறுதலாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிக நிதானமாக இருக்கும். இன்றைக்கு நான் இப்போ வெளிக்கிட முதல் வெளியில் வர பிடிக்க வர ஒரு விஷயம் எடுக்க வர வெளியில் இன்றைக்கு கழுவி கொண்டு நிற்கணும். வீட்டில் சோப்பில் இதெல்லாம் கீழெல்லாம் போட்டு அவள் கழுவுற சொல்கிறார் மாத கவனம் வலிக்கு விழுந்து போடுவீங்க. அவர் சொல்லவே தேவையில்லை, நான் எப்போவுமே அது கவனமாக தான் அடி எடுத்து வைப்பேன். அப்போ அதே செய்கிற எனக்கு படிப்பு தள்ளப்படியும் ஒரு சரியான ஸ்ட்ராங்காக போகணும் என்றதான் எனக்கு விருப்பம். சரி, ஆகவே இது கடைசி பகுதி முடிய போகுது. அப்போ இது என்னென்றால், இது வராது பரீட்சைக்கு. குத்தகை வழங்குனர் மேற்கொள்ளப்படும் கணக்கீடு, குத்தகைக்கு வழங்குனர் இது அநேகமாக சார்ட்டட்லேயே கேள்வி வரையில் அது பெரிய முக்கியம் இல்லை. ஆனால் இருக்குது எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 இதைப்படி சொல்லி இருக்குது, கணக்கும் இருக்குது. இப்போ WIT புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கணக்கு போட்டிருப்பேன். அவசியம் உள்ள சிலங்க WIT போடக்கூடும், ஆனால் ஏழுக்கு நான் நம்பவில்லை. 99% வராது. அதால் நான் அதை சும்மா சொல்லி போட்டு மட்டும் போடுறேன், கணக்கு ஒன்றும் செய்ய முடியுது. குத்தகை வழங்குனர் குத்தகையை செயற்பாட்டு குத்தகை நிதி குத்தகையினை வகைப்படுத்த முடியும். சில பேர் நினச்சிக்கொண்டிருக்கிறீங்க குத்தகை SLFRS-இன் படி செயற்பாட்டு குத்தகை நிதி குத்தகை என்று இல்லையென்று கழிச்சு கொண்டுருக்கீங்க. இருக்குது, குத்தகைக்கு எடுக்கிறவற்ற பக்கத்தில் மட்டும் இருக்குது, குத்தகை வழங்குறவற்ற பக்கத்தில். குத்தகைக்கு எடுக்கிறவற்ற பக்கத்தில் அந்த கதை இல்லை. குத்தகைக்கு வழங்குறவற்ற பக்கத்தில் ரெண்டு பேருக்கு அது உங்களை தெரிஞ்சு நிதி முந்தி படித்த நீங்கள் நிதி குத்தகை என்றால் என்ன பாருங்கள். சொத்தின் உரிமை தொடர்பில் கிட்டத்தட்ட சகல இடர்களை என்றால் பிரச்சனைகள் செலவுகள் பயன்களை நன்மைகள் வருமானம் மாற்றும் குத்தகை நிதி குத்தகை. இப்போ நான் குத்தகை கொடுக்குறாருன்றா அதில் வர நன்மையும் அதில் வர லாபமும் குத்தகை கெடுத்த வரைக்கும் மாற்றி கொடுத்துருவேன், அதான் நிதி குத்தகை. ஆனால் அது எங்கே இப்போ கேள்வி எங்கே வரும் பெறுறேன்டா, குத்தகைக்கு வழங்குறவற்றையெல்லாம் இந்த கதை. செயற்பாட்டு குத்தகைன்றா அப்படி மாற்றாத குத்தகை, அதான் செயற்பாட்டு குத்தகை. அது இல்லை முந்தி முந்தியான் சில பழைய எல்கேஎஸ் இருக்கேக்கு ஒரே ஒரு காத்தான் பொதுத்தவைக்கான நிதிக்குள்ள செயற்பாட்டு குத்தகை வந்தது. ஒரே ஒரு கா கனவேருக்கு அப்படி வந்ததுன்னு தெரியாது, ஒரே ஒரு கா வந்தது. அப்போ இது வராது. ஏனென்றால் இது வந்து குத்தகைக்கு வழங்குறவற்றையிட்டு தான் இந்த கதை. அவை இது வர சான்ஸ் இல்லை. அவை சும்மா இதை சொன்னான் சரி, அது தேவைப்படாது, ஆனால் இருக்கன்னு தெரியணும் பண்ணுறக்கா சொன்னான். அடுத்த குத்தகையை அடையாளப்படுத்துதல் பாய்ச்சல் வரைபடம், அதாவது குத்தகை நிதி குத்தகையா செயற்பாட்டு குத்தகையான்னு கண்டுபிடிக்கிறது. இப்படி 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 எல்லாம் இருந்தால் செயற்பாட்டு குத்தகை, அதுகள் இல்லாமல் இப்படி இப்படி இருக்குமேனா நிதி குத்தகை. தேவையில்லை தான் வேறான்னு சொல்கிறேன் புரியுது கதை, ஆனால் சும்மா தெரிஞ்சிருக்கணும் இப்படி போட்டிருக்கு. ரைட், அடுத்தது நிதி குத்தகை இடர்களும் பயன்களும் பாய்ச்சல் அட்டவணை. நான் சொன்னேன் இடர்கள் என்றால் செலவுகள் அது எழுது நட்டங்கள், அது பயன்கள் என்றால் வருமானங்கள், அதனுடைய பாய்ச்சல் அட்டவணை. இது எங்கே எல்லாம் இந்த கதை குத்தகைக்கு வழங்குற வெற்றி கட்டில் அந்த அட்டவணை சும்மா போட்டிருக்கு. ஆனால் அது பரீட்சை நோக்கத்தில் தேவையில்லை, அதான் முடிக்கிறன்ற கையில் மூண்டு கோடு போட்டு காட்டி போட்டிருக்கு. இதை சில பேர் சும்மா பகுதிக்கு சாம் மாசு சும்மா வீணாக்கி எங்களுக்கு நாமம் போட்டுட்டாருன்னு சொல்லக்கூடும். இந்த கோடு நாமம் போடுற கோடு பே காட்டினா இது பேக்காட்டுப்படவில்லை, சரியாக நான் அத்திவாரம் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே எத்தனை தட்டும் கட்டலாம். நான் ஒரு 100 தட்டுக்கு அத்திவாரம் போட்டிருக்கேன்னு வைங்க SLFRS-ல், நீங்கள் 100 இல்லை 200 தட்டும் கட்டி கொண்டு போகலாம் என்றதான் என்னுடைய கருத்து. ஆகவே ஒரு விஷயம் முடிஞ்சு, அதாவது முதல் நான் முதல் நாள் தொடங்கும்போது ரெண்டு விஷயத்தை எடுத்து தொடங்கினான். ஒன்று SLFRS-16, SLFRS-15. ஆகவே 16 முடிஞ்சுது, இப்போ கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நம்புகிறேன். அதால் நான் 15 கண்டினியூ பண்ண போகிறேன். சரியான இதுலேயும் அநேகமாக கேள்வி வரும், ஏனென்றால் அதை அந்த ஸ்லைடை காட்டிட்டு பார்ப்போம். ரைட், இங்கே வேறு SL கொஞ்சம் தள்ளி நிற்கும். SLFRS-15 அந்த ஸ்லைட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். SLFRS-15 வாடிக்கையுடனான ஒப்பந்தங்கள் இருந்தான வருமானம் வழியாக நீங்கள் அதுக்குரிய பேர் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது தான். வாடிக்கையாளரின் ஒப்பந்தங்களில் வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்கள் இருந்தான வருமானம் SLFRS-15. அதை சுருங்க சொன்னால் வருமானம் தான், அதாவது சுருக்கமாக நாங்கள் சொல்ல போகிறோம் என்றால் அது வருமானம் தான். சரானே, ஆகவே அப்போ இதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சரியாக டைமும் முடிஞ்சிருக்கு. நீங்கள் நினைப்பீங்க பிளான் பண்ணி எல்லாம் இழுத்து கொண்டு வந்து ஒரு அடுத்த முறை பார்க்கட்டு முறை த்ரில்லிங்கில் முடிக்கிறாரு. இல்லை, இது காம் இருக்க பரம்பலம் விடுது தச்சல் நிகழ்ச்சி. அடுத்த சிலையில் என்ன இருக்கிறதுக்காக காட்டி போட்டு நோக்கம் இந்த
எஸ்எல்எஃப் ஆர் 15 நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்குதானே. அடுத்தது ஒப்பந்தத்தின் அடையாளம் காணல். ஒப்பந்தத்தை எப்படி ஐடென்டி பண்ணுறது? ஒப்பந்தம் இல்லை வெறும், அதை எப்படி ஐடென்டி பண்ணுறது? அடுத்தது வாடிக்கையாளர் சொத்தின் கட்டுப்பாட்டை பெற, வெங்கட்ட இருக்க சொத்தை கஸ்டமருக்கு என்ன கட்டுப்பாடு மாறு என்பது சொல்லப்படும். அடுத்தது வருமானத்தை அங்கீகரித்த, வருமானம் விற்பனை என்று பதிகிற விற்பனை என்று வருமானத்தை அங்கீகரித்தலுக்கான நிபந்தனைகள், அது 5 படிமுறைகளில் நடக்கும். நோட்டீஸ் போயின், 5 படிமுறைகளில் நடக்கும். வருமானத்தை ஐரண்டி பண்ணுறது 5 படிமுறைகள், அது மிக முக்கியமானது. பழைய எல்கேஎஸில் இருக்கிறதல்ல, அதை பற்றி போகும். அடுத்தது உதாரணம், வருமானத்தை அங்கீகரித்தலுக்கு உதாரணம் போகும். அப்படி கொஞ்சம் கணக்கு எழுந்தெல்லாம் போகுது, சரியானே. அப்படியே வருமானத்தை அங்கே அதுவும் 5 ஸ்டெப் இருக்குது, அப்படியே போகும். அடுத்த ஸ்லேட்டோட ரைட், இப்போ அடுத்தடுத்து இப்படி போகும், கொஞ்சம் போகும். எஸ்எல்ஏ பேப்பார் 16 மாதிரி இழுபடாது, ஆனால் 15 வெள்ளன முடியும். ஆனால் ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக போகும். இதுலையும் கனவேருக்கு குழப்பம் இருக்குது. ஆகவே தேங்க்யூ வெரி மச் பார்த்ததுக்கு. அடுத்த கிழமை சந்திப்போம்.